சத்தியத்தில் விசுவாசம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த நாளிலும் கூட இயேசுவின் இரண்டாம் வருகை ஊழியங்களின் ஸ்தாபகராகிய பிரதர் சுரேஷ் பீட்டர் அவர்கள் நம்மோடு கூட இந்த சத்தியத்தில் விசுவாசம் இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷல் சுதந்திர தின சிறப்பு நிகழ்ச்சிக்காக அவர் தம்முடைய சாட்சியை சொல்ல வந்திருக்கிறார். ப்ரைஸ் லார்ட்ண்ணா, ப்ரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குண்ணா. அப்புறம் நான் இன்னைக்கு இந்த சுதந்திர தினத்தின்றதால உங்களுடைய சாட்சி இன்னைக்கு நம்முடைய வேலூரில் இருக்கிற ஜனங்கள்லாம் கேட்டாங்கன்னா ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் உங்களை கூப்பிட்டோம். பெரிய ஆசீர்வாதம் நீங்கள் என்ன அழைச்சதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக இந்த ஐஎம் சேனல் வேலூர் பட்டணத்தில் ஒரு பெரிய அசைவை கொண்டு வருது. சில நேரத்தில் கூட யோசிச்சுருக்கேன், வெள்ளூருக்காக ஒரு நல்ல ஒரு சேனல் வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சபோது தற்செயல ஒரு நாள் டிவி பார்க்கும்போது ஐஎம் சேனல் ஒரு சேனல் வந்துட்டு இருந்துச்சு. யார் இந்த சேனல் அப்படி யோசிச்சிட்டே இருக்கும்போது நல்ல காரியங்கள் நல்ல ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு. கடைசியில் அதை சுற்றி வளைச்சு பார்த்தா என்னுடைய நண்பர்கள், என்னுடைய சகோதரர்கள், இது ஆரம்பித்து நானும் பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த டிவிக்கு இயேசு நாமத்திலே என் வாழ்த்துக்களை அன்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த டிவியின் மூலமாக இன்னும் என்னை போன்ற பல அற்புதங்களை பெற்ற நபர்களை நீங்கள் இந்த வேலூர் பட்டணத்தில் ஜனங்களின் ஆசீர்வாதத்துக்காக கொண்டு வர அன்போடு நான் வாழ்த்துகிறேன். அப்புறம் நான் உங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. என்னுடைய குடும்பத்தில் ஒரு மிகவும் ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பம். விசேஷமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கிதியோனை குறித்து வேதம் அழகாய் சொல்கிறது. கிதியோனை பார்த்து ஆண்டவர் என்னுடைய ஊழியத்தை செய்ய, என்னுடைய ஊழியத்துக்கு அணிவான்னு சொல்லும்போது கிதியோன் ஒரு நான்கு காரியத்தை சொல்கிறான். இந்த கோத்திரத்தில் நாங்கள் ரொம்ப சின்ன கோத்திரம், இந்த குடும்பத்தில் நாங்கள் ரொம்ப சின்ன குடும்பம். ஒரு அழகான ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, இந்த எளிய குடும்பமாக இருக்கிற என்ன போய் இந்த ஊழியத்தை அழைக்கிறீங்களே அப்படின்னு கேட்கும்போது ஆண்டு சொல்கிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, உன்னோடு நான் இருக்கிறேன், அவர்களை உன் கரத்தில் கொடுக்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு எளிமையான குடும்பம், ஒரு வசதியமற்றவன், எங்கள் சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள். என்னுடைய இளம் வயதிலே என்னுடைய தகப்பனாரை இழக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ள வந்தேன். எந்த வயசு இருக்குண்ணா உங்களுக்கு? இப்போ ஏறக்குறைய ஒரு 1.5 வயது இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிறிய வயதிலே என்னுடைய சகோதரர், எனக்கு ஒரு மூத்தவன் இருக்கிறான். ஸோ எங்களுடைய ரெண்டு பேருடைய வாழ்க்கையிலுமே தகப்பனுடைய அன்பு என்பதே இல்லை. ஆனால் இன்றைக்கு நான் சொல்ல முடியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பினாலே நாங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறோம். என்னுடைய தாய், எனக்கு என்னுடைய தாயுடைய அம்மா இருந்தார்கள், அவர் மரித்துவிட்ட சமீபத்தில். ஸோ நாங்கள் ஒரு சின்ன குடும்பம், நானும் என் அண்ணனும் இரண்டு பேர். ஸோ தகப்பன் மரித்து விட்டார், அம்மா, ஆக மொத்தம் எங்கள் குடும்பத்தின் 4 பேர் தான். ஸோ எங்கள் வாழ்க்கை இப்படிப்பட்ட நிலைமையில் தான் ஆரம்பித்தது. நாங்கள் வேலூரில் இருக்கிறதான இந்த பாகாய் பகுதியில் வசித்து வருகிறோம். என்னுடைய பிறப்பு கொஞ்சம் வித்தியாசம், அந்த பிறப்பின் மூலம் பல காரியங்களை நாங்கள் சொல்லலாம். ஆகவே எங்களுடைய இளப்பிரயா, என்னுடைய வளர்ச்சி அல்லது எங்களுடைய பிறந்த வாழ்க்கை ஒரு பின்தங்கிய நிலைமையிலே. ஒருவேளை யோசித்து பாருங்கள், ஒரு அப்பா இல்லை அப்படின்னா எவ்வளோ பெரிய ஒரு ட்ரேஜரி. ஒருவேளை அவங்க படிக்கணும். ஸோ இன்றைக்கு நான் அநேகரை பார்க்கிறேன், அநேக நபர்களுக்கு நான் ஆறுதல் சொல்கிறேன். சில நேரத்தில் சில தம்மிமாருடைய தகப்பனார் மறித்த போது அந்த மரணத்துக்கு போகும்பொழுது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். ஏனென்றால் அவர்களெல்லாம் வளர்ந்த பிற்பாடு அவங்க அப்பா செத்தார், ஆனால் நாங்கள் வளவே இல்லை, ஆனால் எங்கள் தகப்பன் மறித்து விட்டார். ஆகவே தகப்பன் இல்லாமல் எங்கள் குடும்பத்தை நடத்துகிறது ஆண்டவர் என்பதை இன்றைக்கு உணர முடிகிறது. ஏன்னா வசனமே கூட திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய சகாய நிச்சயமாக நிச்சயமாக ஏன் அப்படின்னு சொன்னால் அன்றைக்கு எங்களுக்கு உதவி செய்ய ஒருவருமே இல்லை. தூக்கி எடுப்பவோ அல்லது ஏதாவது உதவி செய்யவோ அல்லது எங்களுக்கு கல்விக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யவோ அந்த நாட்கள் ஒருவரும் இல்லை. இன்றைக்கு பல வருடங்கள் கடந்து ஓடிவிட்டது. இன்றைக்கு திரும்பி பார்த்தால் யோசிக்க தோன்றுகிறது, அன்றையிலிருந்து இன்றைக்கு வரை இயேசு கிறிஸ்துவே வழி நடத்தியிருக்கு. ஏன்னென்று சொன்னால் எந்த வருமானமும் இல்லை. தகப்பன் ஒரு நல்ல அரசு உத்தியோகத்தில் இருந்தார். அவர் மறித்த போது அந்த உத்தியோகம் எல்லாம் நின்று போனது, எல்லாம் கைவிடப்பட்ட சூழ்நிலை. நீங்கள் சொல்கிறது போல திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் அவரே. கண்டிப்பாக வளர்ந்தோ பிற்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கத்தைகளை நடத்தினார். ஒரு குறிப்பிட்ட நாட்களிலே நாங்கள் ஒரு கிறிஸ்துவ சபையிலே சேரக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. சரிங்கண்ணா. அப்புறம்னா உங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு சாட்சி அப்படின்னா உங்களுடைய ஆக்சிடென்ட்லேருந்து கத்திரவங்களை காப்பாற்றினது. நிச்சயமாக நிச்சயமாக. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன படிச்சீங்க, எப்படி நீங்கள் அந்த சூழ்நிலைக்குள்ளே எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க, இதெல்லாம் அப்படி சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஸோ 17 வயது வரை நான் ரட்சிப்பு அனுபவத்தை பெறவே இல்லை. ஏன்னு சொன்னால் 17 வயது வரை கொஞ்சம் வளர்ந்தோம். வாலிப நாட்களிலே எப்படிப்பட்ட வாழ்க்கையில் ஒவ்வொரு வாலிபன் இருப்பார்களோ அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் நானும் இருந்தேன். குடும்பத்தின் பாரத்தை நிமித்தமாய், கடினத்தை நிமித்தமாக ஏதோ கொஞ்சம் குடும்ப பாரம் அழுத்தம் உள்ளே இருந்தாலும் கூட
ரட்சிப்பின் அனுபவம் என்பது சற்றும் இல்லை, இல்லவே இல்லை. பட் ரெகுலராக சர்ச் ஆக்டிவிட்டீஸ், சர்ச் அட்டன் பண்ணுறது, குயர் ப்ராக்டிஸ் போகிறது. ஸோ சர்ச்சுக்குள்ளே இருக்கிற எல்லா மூப்பர்கள் எல்லாருமே எங்களை பார்த்து நல்ல ஒரு கிறிஸ்துவர்கள் என்று சொல்கிறார்கள். இன்றைக்கு கூட நான் இன்றைக்கு ஊழியத்தில் இருக்கிறேன், அதை பிற்பாடு சொல்கிறேன். ஆனால் அந்த நாட்களிலே கிறிஸ்துவன் என்றாலே ஒரு பெரிய சந்தோஷம், ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போனால் அதை விட ஒரு பெரிய சந்தோஷம், ரெண்டு பாடலை பாடிவிட்டால் அதை விட பெரிய சந்தோஷம். ஆகவே கண்டிப்பாக ரட்சிக்கப்படாத ஒரு நிலைமை. 17 வரை ஆலயத்துக்கு போகிறேன், ஒரு சபையில் அங்கத்தினராக இருக்கிறேன், எல்லாவற்றிலும் பங்கு பெறுகிறேன். ஆனால் இன்றைக்கு என்னால் சொல்ல முடியும், 17 நான் கிறிஸ்தவனாய் வாழவில்லை. அதாவது இது இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா நான் எப்படி சொல்ல நினைக்கிறேன், கிறிஸ்துவின் சபையோடு ஐக்கியம் இருந்துச்சு, ஆனால் கிறிஸ்துவோடு ஐக்கியம் இல்லை. இது நீங்கள் சொன்ன வார்த்தை தான் பொருத்தமான ஒரு வார்த்தை. ஏன்னென்று சொன்னால் இன்றைக்கும் அநேகர் கிறிஸ்துவின் சபையோடு ஒரு ஐக்கியம் இருக்கு, கிறிஸ்துவோட ஐக்கியம் ஐக்கியம் இல்லை. சில பேர் சொல்லுவார்கள், நான் இந்த சபைக்கு இவ்வளோ கொடுத்தேன், அவ்வளோ கொடுத்தேன், அல்லது இவ்வளோ செய்கிறேன், இவ்வளோ போகிறேன், இந்த ஆராதனைக்கு போகிறேன், இந்த சபையில் எனக்கு கான்டாக்ட் இருக்குது. இங்கே ஆனால் பொதுவாக அவளை போய் நீங்கள் கேட்ட கேள்வி கேட்டால் கிறிஸ்துவோடு உங்களுக்கு ஐக்கியம் இருக்குதுன்னு சொல்லி சற்று யோசிப்பாங்க. ஸோ நீங்கள் கேட்ட கேள்வி என் வாழ்க்கையில் அப்படி நடந்தது, கிறிஸ்துவின் சபையில் ஐக்கியம் இருந்தது, ஆனால் கிறிஸ்துவோட ஐக்கியம் இல்லை. எப்படி ரட்சிக்கப்பட்டீங்கன்னா, 17 வரைக்கும் இப்படிப்பட்ட வாழ்க்கையில் ஓடிக்கொண்டே இருந்தோம். பல சூழ்நிலைகள், பல சந்தர்ப்பங்கள், பலவிதமான நிகழ்ச்சிகள், கிறிஸ்துவ பாரம்பரியங்கள், இப்படி கிறிஸ்மஸுக்கு போயிடணும், நியூயார்க் போயிடணும், ஸோ இப்படிப்பட்ட பண்டிகைகளை அனுசரிக்கணும். ஆனால் ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் உங்களை போன்ற இன்றைக்கு நாம் அநேக சகோதரிகளை பார்க்குறப்போ, ரெண்டு சகோதரர்கள் எனக்கு இந்த இயேசுவின் அன்பை குறித்து சொல்ல ஆரம்பித்தார்கள். குறிப்பாக அவர்கள் இந்த வேலூர் பட்டணத்தில் இருக்கிறார்கள், அருமையான சகோதரர் சேகர் மற்றும் ஜோசப். இவர்கள் ரெண்டு பேரும் ஒரு குழுவை வைத்திருந்தார்கள், ஒரு இயக்கத்தை, மண்டே ப்ரையர் ஃபெலோஷிப் என்று சொல்லி. அவர்கள் அந்த பகுதிகளில் ஊழியம் செய்யும் பொழுது நாங்களெல்லாம் ரொம்ப சின்ன பிள்ளைகள், 17-16 வயது. ஸோ ஒவ்வொரு தினம் எங்களிட்ட வந்து இயேசுவனை நேசிக்கிறார், இயேசுவன் பாவத்துக்கெல்லாம் மன்னித்திருக்கிறார், இயேசு உனக்காக ரத்தம் சிந்தியிருக்கிறார். அப்போ ஒரு பெரிய கேள்வி, இந்த இயேசுவை தானே அங்கேயும் சொல்லிட்டு இருக்காங்க, இவங்க நான் புதுசாக இயேசு ரட்சித்தார், இயேசு நேசிக்கிறார், இயேசுக்காக குயர்லேயே பாடுறேன், குயர்லேயே பாடுறேன், இவங்க நான் புது இயேசு சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு பெரிய வேடிக்கையான ஒரு இது. ஆனால் அவர்களிடத்தில் ஏதோ ஒரு வித்தியாசத்தை பார்த்தேன், மற்றவர்களிடத்தில் பார்க்காத ஒரு வித்தியாசத்தை. இதுவரை சென்ற சபைகளிலே, இதுவரை பார்த்த பாடல்களிலே, இதுவரை நான் போய் செய்திருக்கிற நன்மைகளை, சில நேரத்தில் ஆலயத்தில் வேலைகள் செய்திருக்கிறோம், ஆலயத்தை சுத்திகரி அங்கிருக்கிற நபர்களை பார்க்கலும், இவர்கள் ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு வித்தியாசம், ஏதோ ஒன்று இருக்கிறது, ஏதோ ஒன்று சொல்ல வருது, ஆனால் கேட்பதற்கு தயாராக இல்லை. ஏன்னு சொன்னால், நாட்களில் சர்ச்சுக்கு போனோமா, விளையாடினோமா, அதுக்கப்புறம் நான் மற்ற காரியத்தை பார்த்தோமா, நண்பர்களோடு கூட உல்லாசமாக சுற்றினோமா, இதுதான் நமக்கு முக்கியமாகப்பட்டது. ஆகவே அவர்கள் சொல்லுகிறது ஒரு பெரிய காரியமாகவோ அல்லது, ஆனால் ஒரு காரியம், இந்த தமிழகத்தில் ஒரு நல்ல ஒரு பழமொழி சொல்வார்கள், அடிக்கடிக்கு அம்மியும் நகரும் என்று சொல்வார்கள். ஸோ இந்த பழமொழி கேட்டவர் தினமும் அடிப்பார்கள், தினசரி என்னை பார்க்கிற போதெல்லாம் தம்பி ஆண்டவனை நேசிக்கிறார், சுரேஷ் பீட்டர் உன்னை ஆண்டவரை நேசிக்கிறார், நீ வந்து ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும், நீ எங்கள் கூட வா அந்த ஊழியத்துக்கு. அவர் ஒரு சின்ன ஒரு ஆராதனை மையத்தை வைத்திருந்தார்கள். ஆகவே அந்த இடம் எங்கள் வீட்டை சார்ந்திருந்தது, எங்களுடைய பகுதியை சார்ந்தது. ஆகவே அந்த இடத்தை எங்களால் எங்களுக்கு நன்றாக தெரியும், அங்கே போய் நாங்கள் வாலிபால் மற்ற கருத்தை விளையாடுவோம். ஆகவே இந்த இடத்துக்கு நீ வர வேண்டும் என்று அழைப்பார்கள். ஆனால் ஒரு வெறுப்புணர்ச்சி, என்ன இவர்கள் எப்போ பார்த்தாலும் வந்து ஆண்டவர் இயேசு இயேசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே, எது ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போனோமா, வந்து சாப்பிட்டோமா, கொஞ்சம் தூங்கினோமா, சாயந்தரம் மறுபடியும் கேம் ப்ளே பண்ணோமா, இப்படி போன வாழ்க்கையில் ஆண்டவருடைய அன்பு ருசி பார்ப்பதற்கு இவர்கள் சொல்லுகிறார்களே என்று ஒரு கேள்வி வந்தது. தொடர்ச்சியான தொந்தரவு நிமித்தமாக, தொடர்ச்சியான வலியுறுத்தல் நிமித்தமாக ஒரு நாள் போகலாம் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்தேன். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு நிகழ்ச்சி என்னுடைய ரட்சிப்பு அனுபவம். ஏனென்றால் அது ஒரு திங்கட்கிழமை, திங்கட்கிழமை தான் அந்த ஐக்கியம் நடக்கும். ஸோ இத்தனை மாதங்கள் கூப்பிடுகிறார்களே, ஒரு முறையாவது போயிட்டு வரலாம். சில நேரத்தில் வேடிக்கையாக வீட்டுக்குள்ளே இருந்து கொண்டே அவர்கள் வந்துவிட்டால் ஆள் இல்லை என்று சொல்லிவிடுவேன் என்கிற ஒரு நிகழ்ச்சி. இதை ஏனென்று சொல்லி சொன்னால், அநேக வாலிபர்கள் இதை பார்த்து கொண்டு இருக்கலாம், ஒருவேளை அநேக இளம் வாலிபர்கள் இயேசுவின் அன்பை அறியாதவர்களை பார்த்து கொண்டு இருக்கலாம்,
உங்களை போன்றுதான் நானும் அந்த நாட்டில் இருந்தேன் என்பதை அறிவதற்காக இதை வெளிப்படையாக சொல்ல, ஒருவேளை இன்றைக்கு இயேசு இரண்டாம் வரை ஊழியத்தை செய்கிற சுரேஷ் பீட்டர் இப்படி தான் இருந்தார் என்று சொல்லி ஒருவேளை யோசிக்கலாம். இது எல்லாருடைய நிலைமை, உண்மை உண்மை. சில நேரத்தில் சில ஊழியர்கள் சில உண்மைகளை மறைப்பதினால் அற்புதங்கள் குறைந்து கொண்டே இருக்கிறதாகவே அப்படிலாம் சொன்ன நாட்கள் உண்டு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட திங்கட்கிழமை வந்தது. அன்றைக்கு இவர்கள் சொல்லுகிறார்களே போய் பார்க்கலாமே, எத்தனையோ ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போயிருக்கிறோம், ஏன் ஒரு திங்கட்கிழமை இந்த இடத்துக்கு போயிட்டு வரலாம். அந்த திங்கட்கிழமை ஆராதனை ஒரு வித்தியாசமாக இருந்தது. இதுவரை நான் பல நேரங்களிலே 17 வருஷம் ஆராதனை போயிருந்தேன், 17 வருஷம் சபைக்கு போயிருந்தேன். ஆனால் அந்த ஒரு நாள் ஆராதனை எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ஆவிக்குரிய ஆராதனை போல காட்சியளித்தது. பிற்பாடு அங்கே சில உணர்வுகள் இருந்தது, அவர்கள் பாடினார்கள், ஆராதனை நடந்தது. அநேகர் பக்கத்தில் இருக்கவங்களாம் அந்நிய பாஷை பேசுகிறாங்க, இந்த போன் கை தட்டுறாங்க, அல்லேலூயா என்று சொல்கிறாங்க. ஸோ ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். பிற்பாடு ஒரு செய்தியாளர் இருந்தார், ஒரு வல்லமையான செய்தி கொடுத்தார். செய்தி முடித்து விட்டு என்னை பார்த்தாங்க, எல்லாரும் வெல்கம் பண்ணார்கள், எல்லாரும் சந்தோஷமாக என்னை என்கரேஜ் பண்ணாங்க, எல்லாம் பேசினாங்க, இன்னும் தொடர்ந்து வரணும் அப்படி. அங்கே என்னை போன்ற இன்னொரு சில நண்பர்கள் இருந்தார்கள், என்னுடைய நண்பர்களே. ஸோ ஏன்னா என் நண்பர்கள்லாம் இங்கே தான் இருக்கிறார்கள்ங்கிற ஒரு பெரிய காரியம். பிற்பாடு அடுத்த திங்கட்கிழமை போக வேண்டும் என்று ஒரு எண்ணம் வந்தது. சரி போய் பார்க்கலாமே, போன வாரம் போயிட்டு வந்தோம் இன்றைக்கு. ஆனால் ஏதோ ஒரு உணர்வு நிமித்தமாக போனேன் தவிர ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்ல முடியாது. ஸோ போய் பார்க்கலாம் என்று சொல்லி அடுத்த மண்டேயும் போனேன். அடுத்த மண்டேயும் ஒரு ஆசீர்வாதமாக இருந்தது. ஸோ இப்படி அந்த ஐக்கியத்திலே ஒரு உறவை வளர்த்துக்கொள்ள எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. நம்ம பிரதர் சுரேஷ் பீட்டர் அவரோடு பேசி கொண்டிருக்கிறோம். ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு நாம் மீண்டுமாக சந்திக்கலாம்.